ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யசக்ஷிமம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு இருக்கிற மனக்கவலை, மன கஷ்டம், மன அழுத்தம், இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் சரி செய்ய நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு நார்மலாகவே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட உடல்நிலை மாற்றங்களால், அதாவது கர்ப்பமாக இருக்கும்போது சில உங்களோட உடல்நிலை மாற்றங்கள், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகள், வீட்டில் யாராவது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செயல்கள் அப்பப்போ நடக்கலாம். அதனால் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு தனியாக இருக்க போகும்போது ரொம்ப அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கர்ப்ப காலத்தை வந்து சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும். கர்ப்ப காலத்தில் நீங்கள் அதிக நேரம் ஓய்வெடுக்க தோணும். அப்போது உங்களோட ஓய்வு நேரத்தில் எதையாவது யோசிச்சு உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காமல் உங்களுக்கு பிடிச்ச புஸ்தகங்களை படிங்க. புனைக்கதைகள், தொடர்கதைகள் படிக்க பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான புத்தகங்களெல்லாம் படிக்க தொடங்குங்க. இது உங்களோட குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, மியூசிக் கேளுங்க. உங்களுக்கு ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் கடினமான வேலைப்பளு இருக்கும்போது மியூசிக் கேளுங்க. அதோட மியூசிக் குழந்தையின் மூளை கண்டென்ட் ரைட்டிங் வளர்ச்சியை தூண்டுவதாக ஆய்வுகள் சொல்லுது. அடுத்ததா, எப்போலாம் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கோ அப்போலாம் நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணுங்க. இது உங்களை ரிலாக்ஸ் பண்ண உதவும். நீங்களே உங்களை புதுசாக உணர்வீங்க. அதோட வெளிக்காற்று மற்றும் சூரிய ஒளி உங்கள் உடலுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா, உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு உதவ எப்பவும் தயாராக இருப்பாங்க. இதை அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. அவங்க உங்களை நல்லாவே கவனிச்சுக்குவாங்க. இந்த கவனிப்பை நிராகரிக்க கூடாது. அடுத்ததா, உங்களுக்கு டிராயிங்கில் ஆர்வம் இருந்தால் வரைகிறதுல நேரத்தை செலவிடலாம். ஏன்னா வரைதல் அப்படிங்கிறது உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் அழகான கலைப்படைப்புகளை உருவாக்கவும் ஒரு அருமையான வழி. அடுத்ததா, நீங்கள் தூங்குகிற நேரத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நல்ல தூக்கம் உங்கள் மன அமைதிக்கு வழிவகுக்கும். பகலில் கொஞ்ச நேரம் குட்டி தூக்கம் எடுக்க முயற்சி செய்யுங்க. அடுத்ததா, உங்கள் நண்பர்களுடன் வெளியே போகலாம். கர்ப்ப கால மற்றும் பிரசவத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கலாம். குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்களையும் உங்கள் குழந்தையும் ரொம்ப நேசிக்கணும். இது உங்களுக்கு புத்துணர்வை தரும். அப்போதான் கர்ப்பகால பிரச்சனைகளிலிருந்து நீங்க விடுபட முடியும். அடுத்ததா, உங்களை அழகுபடுத்திக்கிறதுல நேரத்தை செலவிடுங்க. பார்லரில் உங்கள் ஸ்கின் மற்றும் முடியை சீராக்கலாம். அதோடு மசாஜ் பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் உங்கள் உடல் மற்றும் குறிப்பாக முதுகு வலியில் இருந்து விடுபடலாம். பிடித்த திரைப்படத்தை பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்த சினிமா அல்லது டிவி சீரியலை பாருங்கள். அலமாரியில் தூசி தட்டும்போது பழைய ஆல்பம் இருந்தால் அதை கூட எடுத்து பாருங்கள். அடுத்ததாக, மகப்பேறுக்கு முந்தைய ஒர்க் அவுட் கிளாஸில் சேருங்க. உடற்பயிற்சி உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் ஆன்மாவோடு இணைக்குது. கருத்தரிக்க திட்டமிடும் போதே மகப்பேறுக்கு முற்பட்ட பயிற்சி அல்லது யோகா வகுப்புகளுக்கு பதிவு செய்து அந்த வகுப்புகளை பயன்படுத்திக்கோங்க. பாசிட்டிவ் தாட்டில் கவனம் செலுத்துங்க. உங்கள் கர்ப்ப காலத்தை இந்த டிப்ஸ்லாம் பயன்படுத்தி நல்ல மகிழ்ச்சியாக அனுபவிங்க. ஏன்னா இது வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான கட்டம். இது பிற்காலங்களில் நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட வேண்டிய பொன்னான காலம். அதனால் மன அழுத்தம் மற்றும் பிற பிரச்சனைகளை விட்டுட்டு சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போதான் குழந்தையும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் உங்கள் கர்ப்பத்தில் வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாஸ் அக்ஷிமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.